கோபுரத்தில் இருக்கும் நாசிங் என்னும் உருவம் எப்படி வந்தது தெரியுமா? இந்து கோயில் கோபுரங்களில் காணப்படும் நாசிங் எனப்படும் பூதமுகம் ஏன் அமைக்கப்படுகிறது? அது எப்படி உருவானது? அதன் பெருமைகள் என்னென்ன என்பதை நாம் இந்த பதிவில் காண்போம். பெரும்பாலாக தென்னிந்தியாவில் இருக்கும் கோயில் கோபுரத்தின் உச்சியில் நாசிங் எனப்படும் சிலை இருக்கும். கடவுளின் அவதாரங்கள், மனித சிற்பம் என பல்வேறு சிற்பங்கள் அடங்கிய கோபுரமாக இருந்தாலும் கோபுரத்தின் உச்சியில் நாசி எனப்படும் பூதம் போன்ற ஒரு முகத்துடன் இருக்கும் ஒரு சிற்பம் ஏன் பயன்படுத்தப்படுகிறது என பலரும் அறிந்திராத ஒன்று. இதுமுறை அரக்கன் ஒருவன் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தான். சிவனை நோக்கி பக்தியுடன் பாடி அழைத்து கொண்டிருந்தான். அரக்கனின் வேண்டுதலில் மகிழ்ந்த சிவபெருமான் நேரில் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என கேட்டார். எதுவும் குறித்து சிந்தனை இல்லாத சஞ்சலத்துடன் இருந்த அந்த அரக்கன் மிகவும் அசிங்கமான ஏதோ ஒன்றை கேட்டான். பல அரக்கர்கள் கடும் தவம் இருந்து சாகா வரம் வேண்டும் என வரம் கேட்பது வழக்கம். ஆனால் அந்த அரக்கனோ மோசமான கேவலமான விஷயத்தை சிவபெருமானிடம் கேட்டதும், பொறுத்து கொள்ள முடியாத சிவபெருமான், உன்னை உழைத்து கட்டுகிறேன், உன்னை சாப்பிட ஒரு பெரிய பூதம் உண்டாகட்டும் என்றார். சிவன் கூறியதும் அந்த அரக்கனை சாப்பிட ஒரு பெரிய பூதம், அதாவது நாசி உருவானது, அரக்கனை சாப்பிட துரத்தியது. பயந்து போன அரக்கன் தன் தவறை உணர்ந்து சிவபெருமானின் காலில் விழுந்து, என்னை மன்னித்து விடுங்கள், நான் கேட்டது தவறு, என்னை காப்பாற்றுங்கள் என கதறினான். கருணை கொண்ட சிவபெருமான், பிழைத்து போ, இனி இப்படிப்பட்ட எண்ணத்துடன் இருக்காதே என அனுப்பினார். சிவன் உருவாக்கிய பூதமோ, ஐயனே, அரக்கனை சாப்பிடத்தான் என்னை படைத்தீர்கள், ஆனால் அவனை மன்னித்து அனுப்பி வைத்து விட்டீர்கள், இப்பொழுது நான் என்ன செய்வது என கேட்டது. சரி, அப்படியென்றால் உன்னை நீயே சாப்பிட்டுக் கொள் என்றார். சரி என்ற அந்த நாசி பூதம் தன்னைத்தானே சாப்பிட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது சிவபெருமான், நீ உன்னையே சாப்பிடுகிறாயே, நீ சாதாரணமானவன் அல்ல, நீ கடவுளுக்கும் மேலானவன், நீ கடவுள் வீற்றிருக்கும் கோவிலில் கடவுளை விட உயரமான இடத்தில் இருப்பாய், பேரும் புகழுக்குரியதும் மதிக்கத்தக்கதுமாக உன் முகம் இருக்கும் என கூறி கோயிலின் கோபுர உச்சியில் இருப்பாயாக என சிவன் அருளினார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்ததுதான் கோவில்களின் உச்சியில் காணப்படும் அந்த நாசி என்னும் பூதமுகம். கோபுரத்தின் மட்டுமல்லாமல் கடவுள் சிலைக்கு பின்னால் திருவாட்சியின் நடுவில் இந்த நாசி எனப்படும் பூதம் காணப்படுகிறது. பொதுவாக கோபுரத்தில் இருக்கும் பூதமுகத்தை நாசி எனவும், கோபுரத்தின் மேலே பெரிதாக இருக்கும் அந்த பூதமுகத்தை மகா நாசி எனவும் மக்கள் அழைத்து வருகின்றனர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவுல நம்ம சந்திப்போம்.